ஹாய் கைஸ், வெல்கம் டு சும்மா கானியன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லீவுக்கு நானும் எங்கள் அம்மாவும் என்னோடய பெருமை வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அன்னைக்கு மதியானம் என்ன சாப்பாடு செஞ்சாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மதியானம் சாப்பாடு தான் ஒரு பிளாகாக எடுக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு வந்து மட்டன் வாங்கியிருக்காங்க. மட்டன் குழம்பு வச்சுட்டு என்ன சாப்பாடு? நெய் சோறு, புலாவ் சோறு, நெய் சோறு, நெய் ஊற்றி தாளிப்பாங்களே அந்த சோறு, தால்ச்சா. இதை வந்து அப்படியே ஒரு வீடியோவே எடுக்கலான்னு இருக்கோம். இந்த கிளாஸால் அரை கிளாஸ் பருப்பு, 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு கடலை பருப்பு, மட்டன் முள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். வந்து ஃபர்ஸ்ட் கறி குழம்பு வைக்கிறதுக்காக பூப்பட்டை எவ்வளோ போட்டேன்? பூப்பட்டை 5 பீஸ், பூ 5 பூ, 2 பீஸ் பட்டை. பூனா கிராம்பு? கிராம்பு. 2 ஏலக்காய், 1/2 மில்லி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்காங்க. இதை போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன் சோறமாக. மட்டன் குழம்புக்காக இது இது நல்லா சுருளை வதங்கணும். புலாவ் சோறுக்காக பெரிய தேங்காய் ஒன்று உடச்சி புழுகிறாங்க. 1:2 தண்ணி ஊற்றணும். பச்சரிசி ஏற்கனவே ஊற வச்சிருச்சு. தக்காளி போட்டோம், போட்டு தக்காளி. தக்காளி எவ்வளோ போட்டேன்? 2 தக்காளி போட்டு, தக்காளி பழச்சு குண்டாச்சு அதில் போட்டோம். கூடவே பச்சை மிளகா போட்டிருக்காங்க, அதையும் சேர்த்து வதக்குறாங்க. இஞ்சி 1 ஸ்பூன் நல்லா போடணும். ஒரு ஸ்பூன் பூண்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி, அதையும் இது கூட சேர்த்து போட்டு வதக்குறாங்க. அதுக்கிட்ட கூட உப்பு தேவையான, ஒரு அரை, அது 1/4 கிலோ கறிவேன், 1/4 கிலோ அரிசி, எந்த சாமான் அடிக்கிறது எந்த அளவுக்கு உப்புமோ அந்த அளவுக்கு உப்பு, தேவையான உப்பு போடுறாங்க. 1/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்காங்க, அது தேவையான உப்பு போட்டு வதக்கு. இது பச்சரிசி, சாப்பாடு பச்சரிசி 1/2 காப்பிடி எடுத்து ஒரு கழுவிட்டு ஊற வச்சுருக்காங்க. இங்கே புதினாமல்லாம் கழுவி வச்சுருக்குது. மஞ்சத்தூள் இது கூட, மஞ்சத்தூள் இது 1/2 ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் இது பெரிய ஸ்பூன், 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் வருமா? மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எல்லாருமே தண்ணி. மட்டன் வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருக்கு, அதை வந்து நல்லா இருக்க போட்டு அதையும் சேர்த்து போட்டு செஞ்சு ஏற்கனவே வெங்காயம் வந்து, வெங்காயம் தக்காளி வந்து அறுத்து தான் போட்டோம். இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக கிரேவி வர்றதுக்காக கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கு. 1 வெங்காயம் 1 தக்காளி அரைச்சி இந்த மாதிரி போட்டால் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரும், அதனால் இப்போ அரைச்சி போடுது. கால் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 கொஞ்சம் அளவு இந்த உப்பு பட்டைப்பொடி, கரம் மசாலா, இது மிளகு பொடி 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் இது பெருஞ்சீரகம் இந்த பொடி, இது அதில் பாதி அளவு இருந்தாலே போதும். எதில் அந்த சீரகம் எல்லா பொடியும் போட்டோம்னா, மிளகு பொடி சீரகம் பொடி போட்டோம்னா அதில் பாதி அளவு இது இருந்தால் போதும். பெருஞ்சீரகம் அதே அளவுக்கு போடக்கூடாது.
ரொம்பமா வாசனை படுத்து போட்டு நல்லா கிண்டி. குக்கர் பெரிய குக்கர் வேலை செய்யறதுனால இப்போ சின்ன குக்கரில் போட போகிறேன். சின்ன தாராளமாக அதை கிண்ட முடியாது. சின்ன குக்கரில் தாராளமாக கிண்ட முடியாது. நான் பாப்பா வானல வச்சுருக்கேன். இல்லை இது வந்தா சரி வராது. மேலெல்லாம் அலம்பி தெரிச்சிக்கிட்டே இருக்கும். கொதிக்கும் போது செரிக்கும், சீக்கிரம் வேகாது. குக்கரில் போட்டணும், சீக்கிரம் வேலை முடியும். குக்கரில் இதை இது வரைக்கும் தாளிச்சு விட்டு குக்கரில் போட்டுருவாங்க. குக்கர் பெரிய குக்கரில் வெயிட் வீணாக போய் இது அந்த கேஸ்கட் வீணாக போயிடுச்சு. அதனால் வந்து அது சின்ன குக்கரில் வந்து இது கிண்டத்துக்குலாம் வசதியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வானலில் இது மாதிரி தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அதை மாற்றுறாங்க. போட்டு குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு இறக்குனா சிக்கன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு சாரி. கொஞ்சம் மல்லித்தூள், தனித்தூள் தான், மல்லித்தூள் 2 ஸ்பூன் வரும். இல்லை 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் ஊற்றி இப்போ நல்லா வேக விட்டோம்னு வச்சுங்களேன். 5 விசில் விட்டுறதுனா நல்லா வெந்துடும். வெந்த பிற்பாடு கொஞ்சம் தேங்காய் இப்போ ஊற்றி இல்லை ஏதாச்சும் காய் போடுறதுதான் போடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு போட போகிறோம். இல்லை உருளைக்கிழங்கு கறி வேக விட்டோம் ஃபஸ்ட்டு, அவள் பிறகு போட்டுக்கலாம். இல்லை போட்டுனா சரியாயிடும். வெள்ளிக்கிழமை மத்தியானம் பாங்க சொல்கிறாங்க. இங்கே வெள்ளிக்கிழமைனாவே எல்லார் வீட்லேயும் நல்லா தலை குளித்து நல்லா தொழுக போக ரெடி ஆகிடுவாங்க. எல்லார் வீட்லேயுமே வெள்ளிக்கிழமைனா ஒரு பண்டிகை மாதிரி. எல்லார் வீட்லேயும் எண்ணெய் தான் செய்வாங்க. மட்டன் சிக்கன் பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்குது. இந்த முனாரெல்லாம் தெரியுது பாருங்கள். பாங்கு சத்தம், காலையில் தொழு வைக்கிற சத்தம் எல்லாமே இங்கே கேட்கும். வீட்டிலே பின்னாடியே வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளிவாசல். என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்? இது புலவு சாதம். புலவு சாதம், புலவு சாதம்னா எப்படி? புலவு சாதம்னா இது மாதிரி தாளிச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றிடுவோம். ரெண்டு மிக்ஸ் செட் மாதிரி. இப்போ என்னென்ன பொம்மா இதில் அந்த 50 ml எண்ணெய் ரீஃபண்ட் ஆகிடுது. 4 ஸ்பூன் நெய், கிராம்பு பட்டை ஒரு 4-5 பீஸ், பட்டை ஒரு 8 கிராம்பு, 2-3 ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு இப்போ வெங்காயம் போட்டு வதக்க விட்டுருங்க. அது வதங்கணும். இது வரைக்கும் வெந்துன்னு இருக்குது, வதங்கின்னு இருக்குது. இந்த சாப்பாடு வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேங்காய் பால் சாதம் சொல்லிட்டு போட்டிருக்கோம். கோகனட் மில்க் ரைஸ் அது வேணாலும் லிங்க்கு தரோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் இந்த சாப்பாடு இந்த மட்டன் குழம்பு கூட இதையும் சேர்த்து சேர்த்தால சரி ஒன்றா சேர்க்கலாம் ஒன்றா போடலாம்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து எடிட் பண்ணுவோம். வீடியோ எடுத்துன்னு இருக்கும். தலை போதும், ரொம்ப தக்காளி போடணும். பாஞ்சு பழம் தலை போதும். இதில் நான் வந்து 700 gram அரிசி எடுத்துருக்கேன், 24-karat அரிசி. அதுக்கு இந்த அளவே போதுமானா இருக்கும். தக்காளி பழம் ரொம்ப போட்டால் சோறு சிறப்பாயிடும், வெள்ளையா தெரியாது. அதனால தக்காளி பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அது போதும். புளிப்புக்கு வேணா கொஞ்சம் எலுமிச்சை பழம் சார் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப அவசியம் கிடையாது. மட்டன் வேக வச்சது விசில் வந்துன்னு இருக்குது. இந்த பக்கம் பள்ளிவாசல வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக பயன் சொல்லினு இருக்காங்க, சொற்பொழிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் அந்த முஸ்லீம் பிள்ளைங்க இளைஞர்கள்லாம் இந்த டவுரி வாங்கிறது, மற்றபடி எந்த கெட்ட பழக்கம் அந்த மற்றபடி இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து கெட்டு சீரழியிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்குறதால இப்போ உப்பு போடுறாங்க. சாப்பாடு தேவையான அளவு உப்பு, சாப்பாடு தேவையான உப்பு 700 gram அரிசிக்குள்ள உப்பு போட்டுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு போடுறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போடுறாங்க. ஒரு ஸ்பூன் பூண்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி, அது போதும். மல்லி தழை புதினா தழை, மல்லி புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கூடவே வதக்குறாங்க. எடுத்துருக்க அரிசி வந்து 1.5 காப்பிடி, அதாவது இதால் இந்த சொம்பால் ஒரு கப்பு ஒரு அளவு வரும். அதனால் 1:2 தண்ணி. இந்த சொம்பால் இந்த சொம்பு வந்து 750 ml பிடிக்கும். அதனால் 2 தடவை தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய தேங்காய் உடச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்காங்க. ரெண்டு மருந்து வாழைக்கட்டா ஒரு சொல்லி
பால் இவ்வளோதான் இருக்கு, பத்தாததுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நான் ஏற்கனவே போட்டாங்க, உப்பு தேவை, உப்பு இந்த சாப்பாடு தேவைனால உப்பு போட்டாச்சு. இப்போ வேணும்னா இப்போ செக் பண்ணிக்கலாம். கொதி வர ஸ்டேஜில் அந்த அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு வந்த உடனே இறக்க வேண்டியது தான். உலை இப்போ கொதிக்குது, அரிசி சேர்க்குறாங்க. 3/4 கிலோ ஏற்கனவே சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கு, அதை இப்போ சேர்க்குறாங்க. அடுத்ததாக தால்ச்சா செய்ய போகிறாங்க. தால்ச்சா செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறாங்க. 2-3 கரண்டி இந்த எண்ணெய் கரண்டியால் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கரண்டியால் 3 கரண்டி ஊற்றிருக்காங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சோறு கேப்பு தாழ்ச்சுமோ, கறி கேப்பு தாழ்ச்சுமோ அதே மாதிரி தான் சாதம் ஆகும். எத்தனை பூ, எத்தனை? ஒரு 5 பூ இருக்கும். ஒரு 5 பூ? ஆமாம். கிராம்பு, பட்டை, சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸு, சின்ன சின்ன பீஸாக 2 சின்ன ஏலக்காய், சின்ன ஏலக்காய் ஏலக்காய் 2 பீஸ். எண்ணெய் காஞ்சதான் இதை போட்டு தாளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போடுறோம். பிஸ்மில்லா. அந்த போட்டதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், ஆமாம், பெரிய வெங்காயம் பண்ணது. இந்த பக்கம் சோறு கொதி வந்துருச்சு, சாப்பாடு கொதிக்குது. கறி முழு பருப்பில் வேக வச்சது, இதை எடுத்து இந்த தாளிப்பிலையும் போட்டு இது கூட வதக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நல்லா பசுபசன் நல்லா இருக்கும். முள் தனியாக அதுக்கு சாதா தனியாக வரும். குக்கரில் போட்டு பருப்பு கூட தான் வந்துச்சு, அது 3 விசில் தான் விட்டேன், அந்த வேக்கர் பத்தாது. அதனால் நான் தாளிப்பிலேருந்து வதக்கிட்டே இருக்கிறேன். அது இது கூட சேர்ந்து எல்லாத்து கூட ஒன்றா வேகும். ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கி இருக்கிறேன். 1 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3. தக்காளி பழம், பச்சை மிளகாய் வதங்கின உடனே இப்போ இது இது இஞ்சி பூண்டு சேர்க்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தான் தாளிக்கணும். அதை பார்த்துக்கிண்டுமா சாப்பாடு கொதி வந்துருச்சு. இப்போ ஓரளவு கிண்டி விட்டுக்கலாம. ஒரு முறை கிண்டி விட்டு லெவல் பண்ணி மறுபடியும் மூடி போகலாம். இன்னும் சரியா வேவல, இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன். அதே மாதிரி இஞ்சி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் இது இஞ்சி தட்டியா பாத்து, பூண்டு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இஞ்சி, இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் கிண்டுறாங்க, நல்லா வதக்குறாங்க. எல்லாம் ஒரே ப்ரொசீஜர் தான். சிக்கன் குழம்பு, தால்ச்சா, இந்த வதக்குறது எல்லாமே நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள்தூள் பருப்புலையும் போட்டிருக்காங்க. இப்போ 1/2 ஸ்பூன் போட்டுருவாங்க. அக்கா வந்து எப்போவுமே நல்லா சமைப்பாங்க, ஸ்பீடாகவும் செய்வாங்க. 100 பேர் கூட அவங்க சமைப்பாங்க. வீட்டு ஒரு விசேஷம்னா கூட வெளியெல்லாம் யாரும் ஆளை கூப்பிட வேணாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறாங்க. வீட்டில் ஒரு விசேஷம்னா கூட வெளியேருந்து ஆள் கூப்பிட வேணாம், அக்காவை கூப்பிட்டு அக்காவே செஞ்சுருவாங்க. ஹெல்ப்புக்கு மட்டும் ஆள் இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு போடுறாங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ தக்காளி கத்திரிக்காய் இருக்குமா, 1/4 கிலோ கத்திரிக்காய் நீட் வாக்கில் கட் பண்ணி போடுறாங்க. அதையும் சேர்த்து வதக்குறாங்க.
எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா வேலை ஈஸி தான். இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும், வதங்கினா தான் டேஸ்ட்டு. திக்னஸ் வேணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அதே கூட போட்டு நல்லா வதங்குறேன். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும், வதங்கணும் தான் அப்புறம் மீடியம் சேர்க்கணும். இது கூட இது கூட கொஞ்சோண்டு மிளகு பொடி, தாச்சாக்கும் மிளகு பொடி போடுவியா? எல்லாத்துக்கும் போடுவேன், எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். சீரக பொடி, சோம்பு பொடி, கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் அந்த பொடி, கொஞ்சோண்டு கிராம்பு, கரம் மசாலா நோய்க்கு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தூள், கொஞ்சம் கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணிதான். நான் எங்கள் வீட்டில் தால்ச்சா செய்யும் போது கறி குழம்புக்கு தான் போடுவேன். தால்ச்சாக்கெலாம் இன்னும் மிளகு சீரக பொடிலாம் போட்டது கிடையாது, அப்படி தான் போடணுமா? தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக, அந்த காய் வேகணும், அடி அடி பிடிச்சிக்கும், அடியில் பிடிச்சிக்கும். அதெல்லாம் மசாலாலாம் சுட்டி போச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு தண்ணி ஊற்றிருக்காங்க. அப்போ இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடணும், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் மட்டும் எப்போவுமே கடைசியாக தான் போடுறேன். அது கூட போட்டு சந்திரிச்சுக்கோ, அரிசி போட்டு நாங்கள் அரிசி கடலப்பருப்புலாம் போட்டு அரைக்கணும்ல, முன்னாடியே போட்டோம்னா அடி பிடிக்கும், அதனால் அதை அப்போ போட மாட்டோம். கடைசியில் மல்லித்தூள் மட்டும் தான். எவ்வளோ அரிசி போட்டு அரைப்பா ஒரு கிலோவுக்கு மல்லிக்கு? ஒரு கிலோவுக்கு ஒரு வீசு மட்டும் தான் போடுவேன், ஒரு நூறு அளவு. ஒரு கிலோ மல்லிக்கு என்ன அரிசி போடுவா? பச்சை அரிசியா போடுங்களா? அரிசி வேற இது குழம்பு மிளகா தூளுக்குலாம் போடுவியா அரிசி? எப்பவும் இந்த ரெண்டு தூள் தான் அரைப்பேன், மிளகா மல்லி ரெண்டு தான். அரைச்சி வச்சுக்குவேன், மிளகா தனியாக அரைச்சி வச்சுக்கோ, மல்லி தனியாக அரைச்சி, எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தேவை தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கும். நான் தனியாக இதில் இது ரெண்டு இல்லாத குழம்பு மிளகா தூள் வேற அரைப்போம். மட்டன் ஆனத்துக்கு வந்து குக்கரில் வேக வச்சோம் இல்லையா மட்டன், அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் இப்போ திறந்து பார்க்குறாங்க, நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இது கூட உருளைக்கிழங்கு, இது கூட கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கு. எந்த காய் வேணாலும் எங்கள் அம்மாலாம் எந்த காய் வேணாலும் போடுவாங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை கூட போடலாம். இன்றைக்கி அக்கா வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, பசங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய். இது எவ்வளோ தேங்காய்? இது ஒரு மூலி தேங்காய் வச்சுருக்கேன், கொஞ்சம் ரெண்டு பங்கு கறிக்கு போட்டுக்கிறேன், ஒரு பங்கு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டு அரைச்சிருக்காங்க, இது ரெண்டு பங்கு இந்த கறி குழம்புக்கு போட்டாங்க. மல்லி இலை, மல்லி இலை போட்டுட்டு இப்போ நம்ம புதினா போட மாட்டியா? புதினா சாலனாக்கெல்லாம் கிடையாது, சோத்துக்கு சாணம் ஊற்றிக்கணும், தண்ணி ஊற்றிக்கணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கினாங்க. புதினா வந்து வெறும் சாப்பாடுக்கு மட்டும்தான் செய்வாங்களாம், மல்லித்தூள் வந்து குழம்புக்கு, தால்ச்சாக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் விசேஷம்னா அக்கா தான் வந்து எல்லாத்தையும் செய்வாங்க. கல்யாணம்னா மட்டும்தான் நாங்கள் ஆள் வைப்போம் வெளியிலேருந்து. சாப்பாடு இறக்கிறேன், சாப்பாடு இறக்கி வச்சு சாப்பாட்டு வேலை முடிஞ்சிச்சு, இறக்கி வச்சிடறேன். உருளைக்கிழங்கு வேகணும், அதனால ரெண்டு விசில் கரெக்டாக சரியாயிடும். சாப்பாடு இறக்கியாச்சு, இப்போ வந்து குக்கரை வந்து வச்சு இன்னும் ரெண்டு விசில் விடுறாங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. அந்த அடுப்பில் வந்து தால்ச்சா வெந்தனருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, கிண்டி விடுறாங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு.
அப்போல்லாம் பெரிய ஒரு விசேஷத்துக்கெல்லாம் செய்யும்போது படி வச்சு நல்லா நசுக்கி விடுவாங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் தால்சாக்கு. கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி போச்சு, அதனால் மாங்காய் வெட்டி வச்ச மாங்காய் எடுத்து போடுறாங்க. ஒரு ஒட்டு மாங்காயில் ஒரு அரை மாங்காய் போட்டிருக்கு. இது இப்போ வெந்து வெந்துட்டு இருக்கட்டும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து, பருப்பை இப்போ கடைஞ்சி வச்சுருக்கு. தேங்காய் அந்த ஒரு ஒரு மூடியில் ரெண்டு பங்கு கறி குழம்பு குத்தியாச்சு, இப்போ ஒரு பங்கு தால்சாக்கு. தால்சாக்கு சேர்த்து புளியை கரைச்சி ஊற்றி இறக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்கு வந்துருச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சாச்சு, புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு ஊற போட்டு கரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறாங்க. பருப்பு தேங்காய் புளி மூணுத்தையும் இந்த காய் மாங்காய் ஒரு கொதி வந்துட்டால் இதை இப்போ ஊற்றிடலாம். மாங்காய் இன்னும் வேவல, இன்னும் கொஞ்சம் வேவட்டும். அதுக்குள்ள கருவேப்பிலை பறிச்சு வந்துடலாம். தால்சால சில பாம்பே சைட்லலாம் சொரக்காய் கூட போடுறாங்க. சொரக்காய் தால்சா தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து சொரக்காய் இருக்கா சொரக்காய் இருக்கான்னாங்க, இங்கே வந்து கத்திரிக்காய் தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். நம்ம இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் தான் போடுறது. கத்திரிக்காய் மாங்காய் வாழைக்காய் இப்படி தான் போடுறது. சில ஊர் பக்கம் சேப்பங்கிழங்கு அப்புறம் கருணக்கிழங்கு இதெல்லாம் போடுறாங்க. சொரக்காய் தான் பாம்பே சைடு போனால் சொரக்காய் இருக்கான்னு கேட்குறாங்க. சொரக்காய் தான் ஃபேமஸாக போடுறாங்க தால்சல. இப்போ புளி தேங்காய் பருப்பு மூணுத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு புதினா இதை மட்டும் போட்டு சட்டியை கழுவி, பருப்பு கடந்த சட்டியை கழுவி அதில் அலசி ஊற்றிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டே தாளிச்சதால இப்போ லாஸ்ட்டாக தாளிக்கலாம் வேணாம். அக்கா வைக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சாப்பாடு இந்த இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. கொதிக்குதானோ குழம்பு கொதிக்குது. இதோட வேலை முடிஞ்சிச்சு, இறக்கி வைக்க வேண்டியது தான். இதை இறக்க போகிறேன். மத்தியானம் சாப்பாடு செஞ்சது அது தேங்காய் பால் சோறு. நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு, மட்டன் உருளைக்கிழங்கு போட்டது. இது தால்சா. இது முட்டை குழம்பு, முட்டை கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லீவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.